இட்லிக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்டர்ல ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு மிக்சி ஜார்ல தான் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்க போறேன். இந்த மாவு அரைக்கும் போது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாதுங்க. மீடியமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க நல்லா கிரெயின் ஆகிட்டு இருக்கு. நான் எல்லா மாவையும் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மாவு. கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேணாம். இப்போ நான் அரை மூடி, அதாவது வந்து நான் நாலு ஆளாக்கு வந்து அரிசி எடுத்திருந்தேங்க, அதுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் எனக்கு பிடிக்காதுனாலும் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க பாருங்க. லைட்டில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு வந்து மீடியமான அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு, அதில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேங்க. கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து பொரியட்டும். எனக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸஸாகவே பிடிக்கும், ஸோ அதனால் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வர மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டுங்க. கடலைப்பருப்பும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் எதுக்காக போட்டோம்னா நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எனக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு, கடுகும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. மாவை ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேம் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போ மாவு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மாவோடையே நீங்கள் உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ மாவோட உப்பையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, உருண்டைங்களாம் பிடிக்க வராது, அதனால் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க, கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்க எனக்கு நல்லா வந்து கெட்டியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ உருண்டைகளாக பிடிக்கிற அளவுக்கு எனக்கு மாவு வந்து வந்துடுச்சு. இது கூடயே தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் மாவு அரைக்கும் போது தேங்காய் பத்தியெல்லாம் போட்டு அரைக்கிறதுனாலும் பரவாயில்ல, இது போல் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு
தேங்காவை ஆட் பண்ணாலும் ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவின தேங்காவே இருந்தாலும் ஓகே தான், எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை. நான் வந்து பத்த பத்தியாக மிக்சியில் போட்டு இது போல நல்லா திருவி எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, அதனால தான் வந்து தேங்காய் போடுறோம். தேங்காய் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்காய் போட்டால் சாஃப்டாக இருக்கும், வச்சு கூட சாப்பிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு நல்லா கெட்டி அடித்து நான் அடுப்பு வந்து நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். இந்த தேங்காய் போட்டுக்கிறதுனால நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்க மாவு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு, கீழேயும் அடி பிடிக்கல, நல்லா வந்திருக்கு. பிடிச்சி காட்டுறேன் பாருங்க, நமக்கு உருண்டைகளாக உருட்டுற அளவுக்கு மாவு வந்திருக்கு. இப்போ மாவு நல்லா ஈவனாக கலந்தாச்சு. இப்போ மாவு வந்து நமக்கு சூடு கிடையாது, ஏன்னா வந்து நம்ம லோ ஃப்ளேம் வச்சதுனால உடனே வந்து இது கெட்டி ஆகிடுச்சு. அதனால் வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கு மாவு. இப்போ நம்ம கையால் வந்து ஒரு வாட்டி வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஈவனாக, ஏன்னா அங்கங்கே தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா ஈவனாக ஆகும். இப்போ நம்ம எல்லாமே ஈவனாக பெரட்டி ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம இட்லி குண்டானில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு மேல் தட்டில் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டைங்களாம் உருட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டைகளுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஈவினிங் டைமில் கூட சாப்பிடலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், இல்லை டின்னராக கூட சாப்பிட்லாங்க. ஃபைனலாக நம்ம எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும், 10 நிமிஷம் கழித்து உப்பு பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக ஆவி பறக்க நம்ம உப்பு ரொண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சுட சுட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், யாரை வச்சு சாப்பிட்றது விட சுட சுட சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ வந்து நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். ஆவி பறக்க நல்லா சூடாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா மென்று சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம், மீண்டும் சந்திப்போம்.